பூம் தத் புருஷாஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியபிய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹஸ் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யோகமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அந்த வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு ஆவல் அதற்கான ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம் இதுதான் உண்மை அந்த வகையில் நம்ம யோகமான வாழ்க்கை வாழணும் யோகத்தோடு வாழணும் கடைசி வரைக்கும் யோகசாலியாக இருக்கணும் அப்படிங்கிற என்ன நிறைய பேர் இல்லையா அதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ வழிகள் கூட நாம் எந்த வழியை கடைப்பிடிக்கலாம் எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் எந்த மாதிரியான வழிபாடுகளை வச்சுக்கலாம் வாழ்க்கையில் எந்த மாதிரியான நடைமுறைகளை கையாளலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே இந்த யோகமாக வாழணும் அப்படிங்கிற இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம் இருந்தால் நான் சொல்கிறது வந்து ஒருவர் யோகமாக வாழணும் அப்படின்னா அவர் தியாகமாக முதல்ல வாழணும் தியாக உள்ளம் உள்ள ஒவ்வொருவருமே யோகமான வாழ்க்கைக்கு வந்து நிச்சயமாக வந்துடுறாங்க யோகமான வாழ்க்கையை ஏதாவது ஒரு காலத்தில் தொட்டு பார்த்துறாங்க அப்படிங்கிறது யதார்த்தம் அதனால் நீங்கள் யோகமாக வாழணும் அப்படின்னா முதல்ல தியாகமாக வாழறதுக்கு உங்களை தயார்படுத்துக்கிங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் முதல்ல சொல்லி பொதுவாகவே யோகமாக வாழ்கிறதுக்கு சாஸ்திர ரீதியாக எந்த மாதிரியான அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னம் உங்களுக்கு வந்து லக்னம் வந்து ஸ்திரமாக அல்லது வலிமையாக அல்லது வந்து வந்து ஒரு யோகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாள் யோகமான ஒரு அமைப்பை தானே ஏற்படுத்துகிறார் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஜாதகத்தில் அதாவது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் வலிமையாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவர் யோகசாலி தான் இதைவிட ஒரு ஜாதகத்தில் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கள் வந்து வலிமையாக இருந்தது அப்படின்னா அவர் தர்சனமான நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளில் அதிக ஆயுள் காலம் வந்து யோகசாலியாகவே வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறத விட தன்னை சார்ந்தவர்களையும் யோகமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமும் அதே சமயத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாவது ஸ்தானமும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானமும் வலிமையது அப்படின்னா அந்த ஜாதகர் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய புத்தியால் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய முன் எச்சரிக்கையால் தன்னுடைய முன் ஜாக்கிரதையால் இந்த சமூகத்தில் காலம் களிகா கலிகாலமாகவே இருந்தால் கூட அந்த கலிகாலத்தில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தி யோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிச்சயமாகவே எடுத்துக்கிறாரு உருவாக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து யோகம் இருந்தும் நிறைய பேருக்கு அந்த யோகத்தில் வந்து யோக பங்கம் ஏற்படுது யோக தடை ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தம் இந்த யோக பங்கம் ஏற்படாமல் யோக தடை ஏற்படாமல் நம்ம தற்காத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே அடுத்தவங்களுடைய மனசு நோகாமல் அதாவது அடுத்த மனசாலுடைய மனசு நோகாமல் நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கிறது ஏற்படுத்த சிறப்பிட்டு இருக்கும் ஒருவர் பொறாமையாக நம்ம வந்து பார்க்கிறாரு கோவப்படுறாரு நம்ம கவலைப்பட முடியாது ஆனால் உண்மையாலுமே நீங்கள் நேர்மையாகவே இருந்தால் கூட ஒருவர் பொறாமையாக உங்களை பார்க்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொறாமை உங்களை பாதிக்காது ஆனால் நீங்கள் வந்து நல்லவராக உள்ள ஒருவர் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி தவறே செய்யாதவரை தவறாதவராக தவறானவராகும் நல்லவா நல்லவராக உள்ளவர் அதை வெகுமானத்தோடு வாழக்கூடிய ஒரு மனுஷன அவமானமா காட்டக்கூடிய ஒரு தகுதியாக நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு பாவமாக வந்துடுது அப்படிங்கிறத விட கண்ணுக்கு தெரிஞ்சு பாவம் அப்படிங்கிறத விட கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் ஜாத

உபகாரம் அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் வந்து மனசாட்சியுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வந்து எடுத்துக்கணுங்க நமக்கு எவ்வளவோ படிப்பு இருக்கலாம் படிச்சவங்களும் முன்னேறாங்க நடிச்சவங்களும் முன்னேறாங்க உழைச்சவங்களும் முன்னேறாங்க ஒன்னுமே இல்லாதவங்களும் முன்னேறாங்க ஆனால் அதுக்கு காரணம் வந்து உங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னேறக்கூடிய காலம் அதற்கான யோகம் அதற்கான வயசு அதற்கான ஆயுள் எவ்வளவுன்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் கரு உருவாகும் போதே கடவுளால் விதிக்கப்பட்ட அந்த யோகத்தை எவராலும் தடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அதனால் ஜாதகம் அப்படிங்கிற பேரில் ஜாதகத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஜாமிகள் சாதகம் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு மோதகமாக போதனையாக அடுத்தவர்களுக்கு வந்து நீங்கள் போதனையாக வாழ்ந்து காட்டணும் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் கெட்டவங்களாக இருந்துகிட்ருக்கலாம் ஒரு சில பேர் தான் நல்லவங்களாக இருந்துகிட்ருக்கலாம் அந்த நல்லவங்களை நாமளும் நல்லவங்களாக இருக்கக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கணும் அடுத்து அடுத்தவங்களுடைய மனசு நோகாத அளவுக்கு வாழ்க்கையில் அன்னதானத்திற்கு மேலே ரத்த தானத்திற்கு மேலே கண் தானத்திற்கு மேலே நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நின்று ஜெயிச்சு காட்ட முடியும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் எவ்வளவோ ஜந்துக்களும் எவ்வளவோ விலங்குகளும் எவ்வளவோ மனிதர்களும் எவ்வளவோ நல்லவர்களும் எவ்வளவோ கெட்டவர்களும் எவ்வளவு நியாயமானவர்களும் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நீங்களும் வாழ முடியும் விஷயத்துல நீங்க உறுதியாக வந்துட்டு இருக்கலாம் அதாவது எந்த மனுஷனா இருந்தாலும் கஷ்டம் தான் நிச்சயமா வந்துட்டு இருக்குது எந்த மனுஷனாக இருந்தாலும் அதிஷ்டம் அப்படிங்கிற நிச்சயமா வந்துட்டு இருக்கும் எந்த மனுஷனா இருந்தாலும் அதாவது நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் எவ்வளவு விட்டமின் சாப்பிட்டாலும் நூறு வயது நூத்தி இருபதுக்கு மேலே வாழ முடியலைங்கிற விஷயம் உண்மையாக தான் வந்துட்டு இருக்கு அதனால வாழுகிற வாழ்க்கையில வந்து நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு அஜ்ஜனைக்கு மேலே அந்த பிரச்சனைக்கு நிதானத்தோட வாழ்ந்தீங்க அப்படின்னா இதே